वेलकम टू कैंप्स कल्वी चैनल இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பருவம் 3ல இயல் 3 பார்க்கலாம்ப்பா உயிர் குணங்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு தீய பண்புகளும் உண்டு தீயனவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே மனிதனின் கடமையாகும் மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழி அறிவோம் நம்ம மனுஷங்கிட்ட நிறைய பண்புகள் இருக்கு அல்ல நல்ல பண்புகள் இருக்கு தீய பண்புகள் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் தீயனவற்றை விலக்கணும் தீய பண்புகளை வந்து வேண்டான்னு ஒதுக்கி நல்லதெல்லாம் நல்ல பண்புகளெல்லாம் இன்னும் வளர்த்துக்கிட்டு வாழ்வாங்கு வாழ்றதானது மனிதனோட கடமை அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி ஞானம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைபிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வெற்றி இகல் இளமை மூப்பு மறுவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவரப் பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தேழு ரெம்பாவாய் இந்த பாடலை எழுதினவங்க இறை அரசன் இந்த பாடலோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து பாடலோட பொருள் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மைய விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற பாடலின் பொருள் அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும் இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே நற்பண்புகள் எவை என அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அதாவது இந்த பண்புகள்லாம் நிலை பெற்ற மனிதர்கிட்ட நிறைய பண்பு உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உள்ள பிறந்த பெண்ணே மனித குலத்தில் பிறந்த பொண்ணே என்னது நற்பண்புகள் எவையனா அறிவுறுத்த வந்து கடவுள் வந்து பிறந்திருக்காங்களே திருக்குமாரன் அவங்க வந்ததுக்கப்புறம் நீ தூங்கிட்டு இருக்கலாமா அந்த உண்மையை தெரிஞ்சிக்க வந்து புன்னகை பூத்து புறப்படை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில் தெரிந்து தெளிவோம் பாவை நூல்கள் அதாவது மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை பாவை நோன்பு என்பார் அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை அதான் மார்கழி மாதம் முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து எழுந்து காலையில் அதிகாலையிலே எழுந்து போய் நீராடி இறைவனை வந்து வழிபடுவாங்க திருமாலை அப்போ வழிபடும்போது பாடுற பாட்டுகள் தான் அது இப்போ பெண்கள் எழுந்து பெண்கள் வந்து மற்ற பெண்களை எழுப்புவதாக உள்ள பாடல் தான் என்னன்னா திருப்பாவை இந்த பாடலை பாடினவங்க யாருன்னா ஆண்டாள் இந்த மாத மார்கழி மாதம் ஃபுல்லாக இதை பண்ணுறோம் இல்லையா அந்த வழிபாட்டுக்கு பேர் என்னென்னா பாவை நோன்பு இதே மாதிரி
சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பதாக பாடப்பட்ட நூல் என்னன்னா திருவம்பாவை. அதை எழுதினவங்க யாருன்னா மாணிக்க வாசகர். இறை அரசனின் இயற்பெயர் சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அழுக்காறு. இரண்டு, நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று பொச்சாப்பு. மூன்று, இன்ப துன்பம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். நான்கு, குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். பொறுத்துக, நிறை மேன்மை, குறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். குருவினா ஒன்று, மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது? அறிவு, அன்பு, மேன்மை, துணிவு, கொள்கையை பின்பற்றுதல், வெறுப்பு, வெற்றி, மறதி, கருணை, இரக்கம், பொறாமை, இன்பம், சோர்வு, மகிழ்ச்சி, பகை, ஆராய்ந்து தெளிதல், ஆசை, சினம், எளிமை, துன்பம், மானம், ஊக்கம், இளமை, அச்சம், நாணம், நினைவு, பொறுமை, அறம், விருப்பம், முதுமை ஆகியவை மனிதர்களின் பொது இயல்புகள் ஆகும். இரண்டு, மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை? அறிவு, கருணை, அன்பு, இரக்கம், மேன்மை, எளிமை, பொறுமை, அறம், வெற்றி, ஆராய்ந்து தெளிதல் ஆகியவனவாகும். சிறுவினா ஒன்று, மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை? அறிவு, அன்பு, மேன்மை, துணிவு, கொள்கையை பின்பற்றுதல், வெறுப்பு, வெற்றி, மறதி, கருணை, இரக்கம், பொறாமை, இன்பம், சோர்வு, மகிழ்ச்சி, பகை, ஆராய்ந்து தெளிதல், ஆசை, சினம், எளிமை, துன்பம், மானம், ஊக்கம், இளமை, அச்சம், நாணம், நினைவு, பொறுமை, அறம், விருப்பம், முதுமை ஆகியன மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுகின்றது. சிந்தனை வினா, மனிதர்கள் வளர்க்க வேண்டிய பண்புகளாகவும் விளக்க வேண்டிய பண்புகளாகவும் நீங்கள் கருதுவன யாவை? வளர்க்க வேண்டிய பண்புகள் உண்மை, நேர்மை, கருணை, அறம், அறிவு, சினம் கொள்ளாமை, தன்னம்பிக்கை, முயற்சி, கடின உழைப்பு, ஏழைக்கு உதவுதல், இரக்கம் கொள்ளுதல், சான்றோர்களை பின்பற்றுதல், மூத்தோரை மதித்தல். விளக்க வேண்டிய பண்புகள் பொய், களவு, சினம், பொறாமை, மறதி, சோம்பல், ஆடம்பரம், அச்சம், ஆசை, புறம் கூறுதல். இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.